எல்லா ஃபோன் நிறுவனங்களுக்கும் என்னோட வணக்கம். இதே நாள் போன வாரம் டிஸ்பிளே பேனலோட வகைகளை பற்றி நம்ம பார்த்தோம். அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன்ஸோட வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ அவங்க வீடியோக்கு போகலாம். நம்ம ஃபோன் டிஸ்பிளே ரெசல்யூஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோனில் இமேஜஸ் வீடியோஸ்லாம் எப்படி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீனில் குட்டி குட்டியாக ஆயிரக்கணக்கான புள்ளிகள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு படமாக உருவாகுது. இந்த புள்ளிகளோட பேர் தான் பிக்சல்ஸ். பிக்சர் எலிமெண்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிக்சல்னு சொல்கிறாங்க. இந்த குட்டி குட்டி பிக்சல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம பார்க்குற படமும் ஃபோட்டோஸ்லாம் உருவாகுது. இந்த பிக்சல்ஸ் சதுரம், வட்டம் போன்ற பல வகையான ஷேப்பில் இருக்குது. அதுபோக பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி தான் இமேஜ் குவாலிட்டியும் இருக்கும். புரியற மாதிரி சொல்லணுன்னா, நிறைய பிக்சர் இருந்தால் ஃபோட்டோ ஷார்ப்பாகவும், கம்மியான பிக்சல் இருந்தால் ஃபோட்டோ பிளர்ராகவும் இருக்கும். ஒரு பிக்சல் ரெட், கிரீன், ப்ளூ போன்ற மூணு வகையான கலரை சேர்ந்தது. இப்போ பொதுவாக ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து இன்ச் மெஷர்மெண்ட், இன்னொன்று வந்து பிக்சல் மெஷர்மெண்ட். இப்போது இன்ச் மெஷர்மெண்ட்டுங்கிறது ஒரு ஃபோனோட டயக்னல் ஸ்க்ரீன் சைஸை வச்சு கண்டுபிடிக்கிறது. அதுவே அந்த மொபைல் ஸ்க்ரீன் சைஸை பிக்சலை வச்சு கண்டுபிடிச்சா அது பிக்சல் மெஷர்மெண்ட். அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன்ஸ். இந்த ரெசல்யூஷனை ஒரு ஃபோனோட டிஸ்பிளேயில் மேலேருந்து கீழேயும் ரைட்லேருந்து லெஃப்ட்லேயும் எவ்வளோ பிக்சல் இருக்குங்கிறத வச்சு தான் கணக்கு பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ரெசல்யூஷன்னா என்னென்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம எவ்வளோ வகையான ரெசல்யூஷன் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போது QVGA, அதாவது குவார்டர் வீடியோகிராஃபிக் அரே. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 320x240. என்னதான் இது VGAவோட பாதி ரெசல்யூஷன் இருந்தாலும், இதை மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ, அதாவது மல்டிப்ளை பண்ணி வர பிக்சல்ஸ் VGAவோட குவார்டர் வேல்யூ தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு QVGAன்னு பேர் வந்தது. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது HVGA, அதாவது ஹாஃப் வீடியோகிராஃபிக் அரே. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 480x320 பிக்சல்ஸ். இது பிக்சல் படி VGA ரெசல்யூஷனோட ஹாஃப் தான் இருக்கும். புரியலையா? VGAயோட ரெசல்யூஷன் வந்து 640x480. இதை மல்டிப்ளை பண்ணி வருது தான் பிக்சல்ஸ். இப்போ VGAக்கு 307200 இருக்கும்னா, இதோட சரிபாதியான 153600 பிக்சல் தான் HVGAவுக்கு இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது VGA, அப்படின்னா வீடியோ கிராஃபிக் அரே. இதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 640x480 பிக்சல்ஸ். இதை வச்சு தான் எல்லா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்களையுமே மெஷர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது WVGA, அதாவது வைட் வீடியோ கிராஃபிக் அரே. இதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 800x480. பேருக்கேற்ற மாதிரி இதை வந்து விட்த்து மட்டும்தான் 800 மாதிரி இருக்கே தவிர, இதோட ஹைட்டு 480, அதாவது VGA மாதிரியே தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு WVGAன்னு பேர் வந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது FWVGA, அதாவது ஃபுல் ஒயிட் வீடியோகிராஃபிக் அரே. இதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 854x480. WVGA மாதிரியே இதோட விட்த்து மாதிரி இருக்கே தவிர, இதோட ஹைட்டு வந்து VGA மாதிரியே சேமாக இருக்கிறதுனால இதுக்கு ஃபுல் ஒயிட் வீடியோகிராஃபிக் அரேன்னு பேர் வந்திருக்கு. இதெல்லாம் தாங்க VGA மற்றும் அதோட வகைகள். இப்போ நம்ம HD-னா என்னென்னு பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கும்போது HD, அதாவது ஹை டெஃபினிஷன். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1280x720 பிக்சல்ஸ். VGA மாதிரியே HD வச்சு தான் மிச்ச ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ்லாம் வந்தது. இப்போ அதோட வகைகளை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போது QHD, அதாவது குவார்டர் HD. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 960x540 பிக்சல்ஸ். ஒரு ஃபுல் HDயோட ஒரு குவார்டர் ரெசல்யூஷன் இதுக்கு இருக்கிறதுனால தான் இந்த பேர் வந்தது. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபுல் HD, அதாவது ஃபுல் ஹை டெஃபினிஷன். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1920x1080 பிக்சல்ஸ். இப்போ வர முக்காவாசி ஸ்மார்ட் ஃபோனில் இதுதான் வருது. இப்போ நம்ம பார்க்கும்போது குவாட் HD. HDயோட 4 மடங்கு பிக்சல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பேரே வந்தது. இதோட ரெசல்யூஷன் என்னவோ 1440x2560, அதாவது HDயோட 2 மடங்கு ஜாஸ்தி. ஆனால் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதோட பிக்சல் கவுண்ட் வந்து HDயோட 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அதுக்கு இந்த பேர் வந்தது. இந்த குவாட் HDயை 2K சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், கேபிட்டல் கியூ இருந்தால் தான் அது குவாட் HD, ஸ்மால் கியூ இருந்ததுன்னா அது குவார்டர் HD. இதை மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம பார்க்கும்போது 4K. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 3840x2160. இதோட ரெசல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட 4000 தொடர்றதுனால இதுக்கு 4K பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4K வந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன சோனி எக்ஸ்பீரியா Z5 ப்ரீமியம் தாங்க. இதெல்லாம் போக ஒரு ஃபோனுக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷனை முடிவு பண்ணுறது PPI தாங்க. இதை வந்து பிக்சல் பர் இன்ச்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸும் அதோட ரெசல்யூஷனும் கனெக்ட் பண்ணாதான் பிக்சல் டென்சிட்டி தெரியும். அந்த கணக்கு பண்ண பிக்சல் டென்சிட்டி 300 PPIக்கு மேலே இருந்ததுன்னா அது நல்லது. ஒரு ஒரு பிக்சலோட அடர்த்தி தான் ஸ்க்ரீனில் இருக்கிற ஷார்ப்னஸ்க்கும் பிக்சர் குவாலிட்டிக்கும் காரணம். என்ன தான் அதிக PPIனால கிளாரிட்டி கொடுத்தாலும், ஒரு அளவுக்கு மேலே, அதாவது 326 PPIக்கு மேலே நம்ம கண்ணால் வித்தியாசத்தை பார்க்க முடியாது. இந்த ஒரு காரணத்தினால தான் ஆப்பிள் இதை ரெட்டினா டிஸ்பிளேன்னு கூப்பிட்றாங்க. இந்த PPIயை சில மேக்ஸ் ஃபார்முலா வச்சு கணக்கு பண்ணுவாங்க. இது எப்படின்னு நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் தாங்க நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் வகைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டரில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய மறக்காதீங்க. இப்படிக்கு உங்கள் விக்னேஸ்வர்.